வெல்கம் டு ஆராஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் அல்வா இது பால் சேர்த்தும் பண்ணலாம் பால் சேர்க்காமே பண்ணலாம் பால் பிடிக்காதவங்க சேர்க்க தேவையில்லை தண்ணி சேர்த்தே பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ரெண்டு பவுல் வந்து துருவிய கேரட் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராம் வரும் அடுத்து வந்து பால் வந்து நூற்றி ஐம்பது எம்எல் எடுத்திருக்கேன் ஒரு பவுல் இது காய்ச்சி ஆற வச்சது அப்புறம் வந்து ஒயிட் சுகர் சர்க்கரை வந்து எழுவத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் முக்கால் பவுல் வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து முந்திரி கிஸ்மூஸ் பழம் நெய்யில் வறுத்து போட பால்கோவா வந்து இனிப்பு இல்லாதது ஸ்வீட்லெஸ் பால்கோவா எடுத்திருக்கேன் பதினஞ்சு கிராம் எடுத்துருக்கேன் நீங்கள் பால்கோவா சேர்த்து பண்ணனாலும் பண்ணலாம் அது வேண்டானா இப்படியும் இதை மட்டும் வச்சு பண்ணிக்கிடலாம் அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதில் வந்து முந்திரி கிசுமூஸ் பழம் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னீர் ஆன உடனே தனியாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு இந்த மீதி இருக்கிற இந்த நெய்லேயுமோ இந்த துருவின கேரட்டை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா இதில் வந்து நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது ஃபுல்லாக நல்லா வெந்த உடனே அந்த நெய் வந்து இந்த கேரட்டில் வந்து அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கிடும் அடுத்து வந்து நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல வந்து பால் வேண்டாம் அப்படின்னா தண்ணி கூட சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்துட்டு இந்த பாலில் வந்து ஃபுல்லாக கேரட் ஃபுல்லாக நல்லா வேகணும் இந்த கேரட் வந்து இந்த பாலை புறத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணணும் பால் வந்து இதை நல்லா வத்தின உடனே அடுத்த பொருள் சேர்த்துருவோம் பால் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுன உடனேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க அப்புறம் பால் வந்து வற்ற கொஞ்சம் கொஞ்சமாக போது கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சாலும் அடிப்பிடிக்கும் இப்போ சைடில் உள்ளதானே நல்லா ஒன்று எடுத்து விட்டுருங்க இப்போ வந்து பால் வந்து கொஞ்சம் நல்லா வத்தட்டோம் இப்போ இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு அடி வ அடி பிடிச்சிடக்கூடாது இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து கேரட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் மசியே வேணும் கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு பவுல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கேரட் துருணதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா அரை பவுல் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா வத்தணும் தண்ணி ஃபுல்லாக இதுலேயே கொஞ்சம் கேரட் வந்து வேகணும் இப்போ இந்த அளவுக்கு வந்த உடனே சிம்மில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி அல்லது தட்டி போட்டுக்கோங்க நான் ஏலக்காய் சேர்க்கலை இப்போ இந்த டயத்தில் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன் இது சுகர் போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும் தண்ணி பதத்துக்கு வரும் இப்போ இதுலேயும் கேரட் வந்து வேகும் பால் தண்ணி சுகர் இந்த மூணு இதுலேயும் நல்லா கேரட் வந்து கொஞ்சம் மசியே வேகும் உங்களுக்கு கொஞ்சம் வசியம் வேண்டாம் கொஞ்சம் கேரட் துருனது நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து அரை பவுல் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா வத்தட்டும் மீடியம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் வத்தன உடனே இதுக்கு வந்து ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து நம்ம வந்து பால்கோவா ஸ்வீட்லெஸ் இனிப்பு இல்லாத பால்கோவாவை சேர்த்துருவோம் நீங்கள் சேர்க்காமையும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் சேர்த்தனா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் நல்லா வத்தின உடனே இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க நெய் சேர்த்துட்டு நீங்கள் வந்து உடனே சாப்பிட்றப்பில் இருந்தனா இந்த பதத்துக்கு போதும் இது ஆறுன உடனே வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இந்த பதத்துலேயும் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கட்டி போது அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம் இப்போ லெமன் வந்து ஒரு நாலு சுட்டு சேர்த்துக்கோங்க லெமன் சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணலன்னா அது தன்மை இருக்கும் நீங்கள் லெமன் சேர்க்காட்டாலும் பரவாயில்ல கடைசியாக முந்திரி கிஸ்மஸ் போலாம் சேர்த்துக்கோங்க லெமன் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து உடனே சாப்பிட்றாப்புல இருந்தோன்னா அந்த கேரட் வந்து நல்ல பதமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு சாப்பிட்றாப்புல இருக்குன்னா அந்த கே கேரட் அல்வா ஃபுல்லாகவே கட்டியாக இருக்கும் அந்த கட்டி தன்மை வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து லெமன் வந்து நாலு சொட்டு சேர்க்குறோம் லெமன் சேர்க்கலைன்னா ரெண்டு மணி நேரம் கழித்து ரொம்ப கட்டி ஆயிரும் ஆனால் லெமன் சொட்டு வந்து நாலே நாலு சொட்டு தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது உங்களுக்கு இனிப்பு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு பவுல் துருவின கேரட்டுக்கு கால் கப்பு எடுத்துக்கோங்க சுகர் இது கரெக்டாக வரும் இப்போ வந்து நான் ஆரஞ்சு கேரட் வச்சு பண்ணியிருக்கேன் இது வந்து இனிப்பு வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் ஊட்டி கேரட் வந்து நீளமாக இருக்கும் பிங்கிஸாக இருக்கும் இதுக்கு வந்து இனிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த கேரட்டு நீங்கள் அதனால் இனிப்பு வந்து நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க இதே மாதிரியும் பீட்ரூட் அல்வாவும் பண்ணுவோம் பண்ணலாம் கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் போட்டுக்கோங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்